அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளவுன் ஸ்லோம் நம மற்றும் எனது ஆஸ்தான குருவான டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது பூர நட்சத்திரம். ஸோ இவர்களுடைய நற்பண்புகள், மிக மிக ஒழுக்கமானவர்கள், புத்தி கூர்மையுடையவர்கள். ஒரு வியாபாரம் வந்து செய்யணும் அப்படின்னா வந்து இவங்ககிட்ட அந்த இது இருக்கும், அந்த உத்தி இருக்கும், எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு டெக்னிக்ஸ் நுணுக்கங்கள் இருக்கும் இவங்ககிட்ட. மட்டும் பார்த்திங்கன்னா வந்து விவசாயத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும், பெரியவர்களிடம் மிகுந்த மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப இதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா நினைப்பாங்க, நீதிமான் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து மக்களிடம் வந்து செல்வாக்கு பெறணுன்றது இவர்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கும். அதை வந்து இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக மக்களிடத்தில் ஒரு பெரிய ஒரு செல்வந்தராகவோ, ஒரு அதாவது அவங்க மனசில் உட்காந்து அந்த புகழ் பெறக்கூடிய ஒரு இடத்துல வந்து இவங்க உட்கார்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இவங்க இதை பண்ணுறாங்கன்னா, இந்த கோவிலுக்கு போய் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த கோவிலுக்கு போனாலே இவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஏன்னா பூரத்திற்கென்றே பெயர் பெற்ற ஒரு கோவில், ஏன்னா அது பெயர் போன கோவில்னு சொல்லக்கூடாது, பெயர் பெற்ற ஒரு ஸ்தலம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர், இது எங்கே நான் சொல்கிறேன், இந்த ஆலயம். தாயார் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய நாயகி, சிவன் வந்து கிழக்கு நோக்கி இருக்காரு, தாயார் வந்து தெற்கு நோக்கி இருக்காங்க. இந்த ஸ்தலத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அது வந்து ஒரு வினோதமான ஒரு வரலாறுன்னு சொல்லலாம். கட்டுடையான் செட்டியார்னு சொல்லிட்டு ஒரு அதாவது ஒரு 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 வம்சம் இருக்குது. அந்த வம்சத்திலிருந்து இந்த தாயார் பிறந்து அந்த தாயார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து சிவனை திருமணம் செய்ததாக ஒரு ஐதீகம். கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில், நான் சொல்ல போகிற இந்த மாவட்டத்தில் 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நிறைய பேர் வந்து இவரை, அதாவது இந்த தாயாரையும் சிவனையும் குலதெய்வமாக வழிபடுறாங்க. ஏன்னா அந்த குலத்தில் பிறந்த பெண் தான் வந்து சிவனை திருமணம் செய்ததாக ஒரு ஒரு வரலாறு இருக்குது. இங்கே சிவன் பார்த்திங்கன்னா வந்து சுயம்புலிங்கமாக இருக்கார் அவர். அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய பெண்கள், அதாவது இந்த இவங்களை குலதெய்வமாக நினச்சி வரக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா சிவனை வந்து தன்னுடைய வீட்டு மாப்பிள்ளையாக நினச்சி தலையில் முக்காடு போட்டு அவருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. இன்னும் இப்போ இன்னும் வந்து அந்த கிராமப்புறங்கள்லாம் இன்னும் இருக்குது. மாப்பிள்ளை வந்தால் வந்து ஒரு மரியாதைக்காக வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு உரமாக திரும்பிட்டு தலை முக்காடு போட்டுக்கிட்டோ, தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டு அழகாக வந்து பேசுவாங்க. அதை போல் அது அந்த காலத்து ட்ரெடிஷன் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இந்த கோவிலில் இவங்களை வந்து குலதெய்வமாக நினைக்கிறவங்க. இந்த கோவிலில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது, நான் அதை வந்து இப்போ எழுதி நான் படிக்கிறேன். இது வந்து மிக மிக ஒரு சிறப்பம்சம், வேறு எந்த கோவிலையும் நான் பார்க்கல, இந்த கோவிலில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூர தீர்த்தம் அப்படின்றது ஒரு தீர்த்தம் இருக்குது, அது வந்து அக்னிலோகத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பூர நட்சத்திரத்தில் சிவதீர்த்தம்னு ஒன்று இருக்கும். அது நான் சொல்கிற இந்த தீர்த்தம்லாம் இருக்கும், சிவதீர்த்தம், ஞானத்தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், ஸ்ரீ தீர்த்தம், அப்புறம் வந்து ஸ்கந்த தீர்த்தம், குரு தீர்த்தம், இந்த 7 தீர்த்தமும் வந்து பூர நட்சத்திரத்தில் இருக்குன்றதா வந்து ஒரு இது இருக்குது, ஒரு நியதியோ இல்லை வரலாறோ இருக்குது. அது எல்லாமே இந்த 7 அந்த இது தீர்த்தங்களும் இந்த கோவிலில் இருக்குது. அதனால் இந்த பூர நட்சத்திரத்துக்கு யாரெல்லாம் பிறந்தீங்களோ, ஒன்று அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் அங்கே போகலாம், இல்லை நீங்கள் பூர நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க பிறந்த நாளில் போகலாம், இல்லை ஆடி பூரத்தில் போகலாம், இல்லை மந்த் ஆன் மந்த் வரக்கூடிய அந்த பூர நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா, அதில் போகலாம். ஸோ பூர நட்சத்திரம் ப்ரிசைஸாக இந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கோடீஸ்வர யோகம் வரணும், நான் வந்து செல்வ செழிப்பாக சந்தோஷமாக வாழணும், மன நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போங்க, பூர நட்சத்திரம் நீங்கள் கேட்டது எல்லாம் கிடைக்கும். இப்போ இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர், இது பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு அழகாக சொல்கிறாங்க, இந்த ஊரை வச்சு வந்து அவர் சொல்கிறாங்க ஸ்ரீவரங்குலநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. தாயார் பேர் வந்து பெரிய நாயகி, இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க பிரஹன் நாயகி. பிரஹன் நாயகி பிரஹன்நாதர் அப்படின்னு வந்துட்டாலே அவங்க அந்த கோவிலுக்கு போய் தாயாரை வணங்குறவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த கோவிலுக்கு போய் பூர நட்சத்திரக்காரங்க அவங்க வணங்குறாங்க, அந்த கோவிலில் ஒரு சில நியமனங்கள் ஃபாலோ பண்ணப்படுது, அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா சத்தியமாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், மக்கள் மனசில் பெரிய செல்வாக்கு நம்ம வந்து இருக்கணும், அது நிச்சயமாக நடக்கும். ஸோ போயிட்டு வாங்க. அண்ட் இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து
புதுக்கோட்டை மாவட்டம். எப்படி வந்து அந்த வழித்துறை அப்படின்னா வந்து புதுக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை போகிற வழியில் 7 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீவரங்குளத்தை அடையலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கோவிலுக்கான வழி. பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்கள் காரில் போனால் போயிட்டு வரலாம். ஸோ பூர நட்சத்திரம் போயிட்டு வாங்க, உங்களுக்கான வாழ்க்கை மிக மிக செல்வ செழிப்போடு வளமாக வாழ பாலா வாஸ்து உங்களை வாழ்த்துகிறது. ஸோ வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து. இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த அனைத்து கடவுளுக்கும் எனது உளமார நன்றிகள், வாழ்த்துக்கள்.